அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். அலகு 11 ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள். இந்த பாடத்தோட அறிமுகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு வேதிப்பெயர், அதனால் அது புதுசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் உண்மையிலே நான் இப்படி சொல்கிறப்ப உங்களுக்கு அது என்னன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். ஹைட்ராக்சி சேர்மங்கள்னால் அல்கோஹால்கள். அல்கோஹால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? குடிப்பழக்கம் இருக்கிறவங்க குடிக்கிறது தான் இந்த அல்கஹால், அதாவது எத்தில் அல்கஹால். அப்போ அல்கஹால்னாலே போதை தரும் இந்த எத்தனால் தான் அப்படின்னு கிடையாது. நிறைய அல்கஹால், நிறைய நல்ல பயன்களை தரக்கூடிய நிறைய அல்கஹால்கள் இருக்குது. கரிம வேதியியலில் அல்கஹால் சொன்ன உடனே உங்களுக்கு இந்த தொகுதி தான் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ இதை வந்து ஏன் தொகுதி அப்படின்னு சொல்கிறோம்னா, ஓன்னு தனியாக இருந்தால் ஹெச்சுன்னு தனியாக இருந்தால் அது அணுன்னு சொல்லுவோம், சரியா? ஆனால் ஓவும் ஹெச்சும் சேர்ந்துருக்கு, ரெண்டு அணு ஒன்றா சேர்ந்துருக்கிறப்ப எப்போவுமே நம்ம தொகுதின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஓஹெச் தொகுதி ஒரு கரிம சேர்மத்தோட ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அல்கஹால். அப்போது இதை இன்னும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, கரிம சேர்மங்களில் ரொம்ப ரொம்ப அடிப்படையான சேர்மங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்கிறப்பையும் திரும்ப வேதிப்பெயர் மாதிரி இருக்கும், பட் அதையும் அதோட பேர் வச்சே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஹைட்ரோன்றப்ப அது ஹைட்ரஜனை குறிக்கும், கார்பன் அப்படிங்கிறப்ப கார்பனை குறிக்கும். அப்போது ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிற சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் கார்பன் மட்டும் கொண்டுள்ள சேர்மங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்கள்னு பேர். இப்படிலாம் வந்து சேர்மங்கள் இருக்கானா, நிறைய சேர்மங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஹைட்ரோ கார்பன்கள் பாடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th. மீத்தேன், மீத்தேன் அப்படிங்கிறப்ப CH4, ஈத்தேன் C2H6, ப்ரொப்பேன் C3H8. ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதிட்டே போகலாம். ஸோ இந்த ஃபார்முலாலாம் பாருங்களேன், கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் வந்து அலிஃபேட்டிக், சரியா? அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள். அரோமேட்டிக் பென்சீன் ரிங் வரும், C6H6. இதெல்லாம் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள். ஸோ நீங்கள் இந்த கரிம சேர்மம் எந்த ஒரு கரிம சேர்மத்தோட ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுனாலும் அடிப்படையில் இந்த ஹைட்ரோ கார்பன்கள் பற்றிய ஐடியா உங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும். இப்போ நம்ம ஹைட்ரோ கார்பன்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஏன்னா அல்கஹால்களை ஹைட்ரோ கார்பனை கொண்டு தான் வருவிக்க போகிறோம். இப்போ ஹைட்ரோ கார்பன்கள்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும் இருக்கணும். நீங்கள் முதல்ல CH4 தெரிஞ்சால் போதும். நீங்கள் அடுத்தடுத்த சேர்மத்தோட ஃபார்முலாவை கஷ்டப்பட்டுலாம் யோசிக்கவே வேணாம். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், CH2 சேர்த்துக்கிட்டே வந்தாலே போதும். பாருங்கள், சேர்த்திங்கன்னா C2H6, திரும்ப இது கூட CH2 சேருங்க, C3H8, இதுதான் அடுத்த சேர்மம். இது கூட CH2 சேருங்க, C4H10. ஸோ இதுதான் வந்து அடுத்த சேர்மம். ஸோ இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன்கள். இப்போது அல்கோஹால்கள்னால் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அல்கோஹால்கள்னால் எப்படி ஃபார்முலாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த ஹைட்ரோ கார்பன்களில் ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் எடுத்துடணும். இப்போ CH4க்கு ஒரு ஹைட்ரஜன் எடுத்துடுறீங்க, என்ன கிடைக்கும்? CH3. இப்போ எடுத்தீங்கள ஒரு ஹைட்ரஜன், அதுக்கு பதிலாக OH போடுங்களேன், அப்போ இது அல்கோஹால் ஆகிடும். அப்போ இது வந்து மீத்தேன், இது வந்து மெத்தனால் அல்லது மெத்தில் அல்கோஹால். இப்போ இது வந்து ரெண்டு கார்பன் இருக்கா, இதை வந்து ஈத்தேன், ரெண்டு கார்பன் இருந்தால் ஈத்துன்னு பேர் ஆரம்பிக்கணும். அப்போ இது ஈத்தேன். அப்போ ஈத்தேனில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் எடுத்திங்கன்னா C2H5. அப்போ எடுத்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீங்கள் OH போடுங்களேன், C2H5OH. எத்தனால் இது, இது எத்தனால். இப்போ C3H8 இருக்குது, இப்போ இதில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துருங்க, C3 என்ன வரும், H8 ஒன்று போச்சுன்னா H7. இப்போ எடுத்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH தொகுதியை சேர்க்கலாம். அப்போ C3H7OH. இது வந்து என்னது, ப்ரொப்பைல் அல்கோஹால், ப்ரொப்பனால். இதெல்லாம் அலிஃபேட்டிக். இப்போ இது பார்த்தீங்கன்னா C6H6 பார்த்தீங்கன்னா இது வந்து பென்சீன் ரிங், இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கன்னா C6H5. இப்போ எடுத்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அல்கஹால் தொகுதியை போடுங்க, OH தொகுதியை. அப்போ இது ஃபீனால், இதோட பேர் வந்து ஃபீனால். ஸோ இப்படி தான் நம்ம நீங்கள் அல்கஹால்களை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டால் தான் உங்களுக்கு பேர் வைக்கிறப்பலாம், அது IUPAC பேராக இருந்தாலும் சரி, பொது பேராக இருந்தாலும் சரி, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபார்முலாலாம் எழுதுகிறப்ப நம்ம இப்படி எழுத மாட்டோம் இல்லையா? நீங்கள் CH3OH-க்கு CH3OH-னு எழுதுவீங்க. இப்போ C2H5OH ஜென்ரலாக எப்படி எழுதலாம், ஆனால் ஸ்பிளிட் பண்ணி எப்படி எழுதணும் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. எண்டில், முனையில், ஓரத்தில் எப்போவுமே CH3 தான் இருக்கும். நடுவில் CH2O CHO வரலாம். இப்போ நான் CH3 போட்டேன், நடுவில் அடுத்தது இன்னொரு சி இருக்கா, CH2OH. இப்படி தான் நம்ம இதை வந்து எழுதுவோம். எதை, இந்த எத்தில் அல்கோஹால். இப்போ இதுவே C3H7OH இருக்குல்ல, இதை பாருங்கள், CH3 முதல்ல ஆரம்பிக்கிறப்ப, அப்புறம் CH2. மூணு கார்பன் இருக்குல்ல, ஸோ ரெண்டு எழுதிட்டேன், மூணாவது பாருங்கள் CH2OH.
அப்போ இதுதான் ப்ரொபனால். இது மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது ஒரு மாதிரி இருந்தால் கூட போக போக ஃபார்முலாவை நீங்கள் திரும்பி திரும்பி எழுத எழுத உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஹைட்ரோ கார்பன்களில் அலிஃபேட்டிக் அரோமேட்டிக்னு இருக்கும். அலிஃபேட்டிக்ன்றப்ப இந்த மீத்தேன் ஈத்தேன் எழுதுனால அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அரோமேட்டிக் அப்படிங்கிறப்ப பென்சீன் ரிங், C6H6 எழுதலாம். இந்த மாதிரி பாண்ட் போட்டு போடலாம், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வளையம் போட்டும் பென்சீன் ரிங்கை போடலாம். ஸோ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் தூக்கிட்டு OH-னால் பதிலீடு செஞ்சால் அதுதான் அல்கஹால். அதனால அல்கஹால்களின் வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னு கேட்டால் OH-னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அல்கஹாலில் ஒரே ஒரு OH தொகுதி தான் வந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட OH தொகுதிகளும் இருக்கலாம். இப்போ இந்த அல்கஹால் பற்றி இவ்வளோ சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு தனியாக ஒரு பாடத்தில் இந்த அல்கஹால் பற்றி படிக்கணுமா, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சேர்மம் தானா இந்த அல்கஹால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த சேர்மம் தான் இந்த அல்கஹால். செல் சவ்வோட ஒரு முக்கியமான பகுதி பொருள் கொலஸ்டீரைல் அல்கஹால், அதை நம்ம கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். இது ஒரு அல்கஹால். விட்டமின் ஏவை ரெட்டினால்னு சொல்லலாம். இந்த ரெட்டினால் தான் நம்மோட கண்களோட இயல்பான செயல்பாட்டுக்கு காரணம். இது ஒரு அல்கஹால். தொழிற்சாலைகளில் நிறைய வேதிப்பொருள்களை தயாரிப்பாங்க. அப்போ அங்கே அந்த வேதிப்பொருள்களை கரைக்கிறதுக்கு கரைப்பான் தேவைப்படும். அதில் ஒரு முக்கியமான கரைப்பான மெத்தனால் இருக்குது. இந்த மெத்தனால் ஒரு அல்கஹால். அதே மாதிரி பெட்ரோல் கூட ஒரு பொருளை சேர்க்கிறாங்க, அந்த பொருள் எத்தனால். இது ஒரு அல்கஹால். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஊசி போடுவாங்க இல்லையா. ஸோ ஊசி போடுறதுக்கு முன்னாடி அந்த மேலே ஸ்கின் மேலே ஒரு பஞ்சில் ஏதோ ஒரு சொல்யூஷனை போட்டு அப்புறம் அதை வச்சு தேய்ப்பாங்க. எதுக்குன்னா அந்த தோலில் இருக்கிற அங்கே இருக்க அழுக்கு ஊசி போடுறப்ப நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த நீர்மம் இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் அல்கஹால். ஸோ எந்த அளவுக்கு அல்கஹாலோட பயன் இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் மர சாமான்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கதவு, ஜன்னல் இதெல்லாம் வந்து பாலிஷ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் தான். இது ஒரு அல்கஹால். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மரத்தை மறைச்சிக்காது. மரம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கோ அப்படியே தெரியும். அப்படியே அந்த மரத்தை பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் இது ஒரு அல்கஹால். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சர்க்கரை, ஆடைகள் தயாரிக்க பயன்படுற பருத்தி, எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தேவைப்படுற காகிதம், இது எல்லாத்துலேயுமே OH தொகுதியை கொண்டுள்ள சேர்மங்கள். அப்படின்னா அது அல்கஹால் தானே. இதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த அல்கஹாலை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமா இல்லையா? அதனால தான் அலகு 11 ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் பாடத்தில் இந்த அல்கஹால்களை பற்றி படிக்கிறோம். இந்த அல்கஹால்கள்னால் என்ன, அதனுடைய வகைப்படுத்துதல் எப்படி, அதோட IUPAC பெயர் வைக்கிற முறை எப்படி, அதனுடைய பொது பெயர் என்ன, அதனுடைய இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், பயன்கள், இது பற்றி எல்லாத்தையும் தனி ஒரு சாப்டரில் நம்ம படிக்கிறதுக்கு காரணம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேர்மம் தான் இந்த அல்கஹால். இப்போ சொன்ன அத்தனை விஷயத்தையும் இனி வரப்போகின்ற வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதையெல்லாம் கவனிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகே.